இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, பரிசுத்த ஓய்வு நாளிலே திருச்சபையின் அனைத்து மக்களையும் கடவுளுடைய ஈடு இணையற்ற நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். மத்தியோடு சேகர திருச்சபையின் சார்பாக அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கின்றோம். இறை நாம மகிமைக்காகவும் ஆராதனை ஆரம்பத்திற்காகவும் நாம் யாவர் எழும்பி நின்று கடவுளை துதித்து பாடுவோம். சிங்காசனத்தீரில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தீரில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை உண்டாக்கிய கடவுளுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கிடவும் பாருங்கள். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, கட்டுப்பாடுகள், நோயினுடைய தீவிரங்கள், அந்தகார இருள்கள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் கிருபையாக ஓய்வு நாளை தொடர்பு ஊடகங்கள் வழியாக நாங்கள் கூட கடவுள் தந்த வாய்ப்புக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கடவுளை போற்றுகிறோம். ஆண்டவர் கிருபையாக இந்த நாளை ஓய்வு நாளாக தந்து நாங்கள் முழு உள்ளத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் உம்மை ஆராதிக்க கடவுளை இரக்கம் செய்திருக்கின்றே. ஊடகங்கள் வழியாக அமர்ந்து கேட்கின்ற மக்கள் அமைதியோடு இறை பிரசன்னத்தை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தின்படியாக வேண்டிக் கொள்ளுகின்ற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் நிறைவான பலனை தந்து சமாதானத்தோடு பயணம் தொடர ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் தந்த பொறுப்புகளிலே நாங்கள் உக்ரானத்துவம் உள்ள மக்களாக செயல்பட ஆண்டவரங்களை சக்திப்படுத்துவீராக. அரசனுடைய கட்டுப்பாடுகள், திருச்சபையினுடைய நெறிமுறைகள், குடும்ப ஒழுங்குகள் இவைகளிலே நின்று நாங்கள் திருச்சபை உறவை பேணி காக்க ஆண்டவர் கிருபை தாரும். ஆராதனையின் தொடக்கம் முதல் இறுதிமட்டாக உம்முடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்வடிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு கிருபை நிறைந்து நல்ல கடவுளே, ஆமேன். இறைநாம மகிமைக்காக நாம் யாவரையும் இணைந்து பாமாலையிலே 228வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் எண் 228. கதிக்கெல்லாம் மேலான கதியாம் இயேசுவே, ஒப்பற்ற நேசரான பர்த்தாவே, உமக்கே என் நெஞ்சை வாஞ்சையாலே ஒப்பு கொடுக்கிறேன், நான் உமது நோவாலே ஆரோக்கியம் ஆனேன் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். Thank you.
நாம் 147 சங்கீதம் 1 முதல் 11 வசனங்களை இணைந்து படிப்போம். இணைந்து படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 147 1 முதல் 11 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்முடைய பாவ குற்றங்களை சோதனை செய்து அறிக்கையிடுவோம், ஜபம் செய்வோம். நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்ய கடவுள் பரிசுத்த ஓய்வு நாளிலே தந்திருக்கின்ற தருணம் இரக்கம் என்பதை நினைத்து நம்முடைய குற்றங்களை நினைவு கூர்ந்து அறிக்கை செய்ய அழைக்கப்படுகின்றோம். வாழ்விலே ஊன் இயல்பிலே வருகின்ற குற்றங்களை நினைவு கூர்ந்து அறிக்கை செய்வோம். சரீரம் இறைவன் வாழுகின்ற ஆலயம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும் என்ற வசனத்திற்கு ஏற்றபடி நாம் வாழாத நிலைகளை நினைவு கூர்ந்து கடவுளுடைய சமூகத்திலே அறிக்கையிடுவோம். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற குடும்ப உறவிலே வந்த தவறான கோபதாபமான வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மன்னிப்பு கேட்போம். கடவுள் தந்த பொறுப்புகளை உதாசீனப்படுத்தின தருணத்தை நினைத்து மனமருந்துவோம். வாழ்விலே கடவுள் தந்த சமூக உறவிலே நாம் செய்த கெடுதிகளுக்காக மன்னிப்பு கேட்போம். நமக்கு ஆண்டவர் தந்த திருச்சபை
உறவை மறந்த நிலைகளை நாம் நினைவு கூர்ந்து அறிக்கையிடுவோம். கடவுள் தந்த தேசம் தலைவர்கள் இந்த உறவுகளிலே கட்டுப்பாடில்லாமல் செயல்பட்ட நிலைகளை உணருவோம். அரசுகள் நோயினுடைய தீவிரம் நீங்குவதற்காக பல கட்டுப்பாடுகளை நேர்மையான சில காரியங்களை சொல்லுகின்ற பொழுது நேர்மைக்கும் உண்மைக்கும் இடம் கொடுக்க மறுத்த மனநிலைகளுக்காக மன வருந்துவோம். அதே போல உலக அளவில் இயற்கை கடவுளுக்கு முரணாக செயல்படுவது மனிதனுடைய பாவ செயல்பாடுகளே. இன்றைக்கு பெருகின்ற வியாதியினுடைய கட்டுகள், மக்கள் ஒழுங்கான கட்டுப்பாடுகளை கடவுள் தந்த பொழுது விரயம் செய்தார்கள், ஏனோ தானோ என்று சுய இச்சையோடு வாழ்ந்தார்கள். அப்பொழுதெல்லாம் உலகத்திலே எல்லா நிலைகளிலும் துன்பம் வருகிறது. இதற்கு நம்முடைய குறை காரணமாக இருக்கும் என்று சொன்னால் கடவுளுடைய சமூகத்திலே மனம் வருந்துவோம். இப்படி எத்தனையோ தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருப்போம். இவைகளெல்லாம் உடர்ந்து கடவுளுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வண்ணமாக பக்தனுடைய பாடலோடு இணைத்து பாவத்தின் சாப ரோகத்தில் தோய்ந்து என்ற கவியோடு இணைத்து நம்முடைய பாவ குற்றங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் மக்களை தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளாராக. ஆமென். கடவுள் நாம் அறிக்கை செய்த குற்றங்களை இரக்கத்தோடு மன்னித்தார், நம்மை தயவோடு கனிவு கூர்ந்தார் என்ற நிலைகளிலே நிற்கின்ற நாம் கடவுள் நமக்கு செய்த நன்மைகள், நாம் இன்னும் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்க்கின்றோம். இவைகளுக்காக நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். நன்றி உள்ள உள்ளம் அன்பு கொள்ளுகின்ற உள்ளம். அதே போல உலக வாழ்க்கையில் கடவுள் அன்பு செலுத்தினபடியினால்தான் உலகத்திலே நாம் குற்றங்கள் குறைகளெல்லாம் நீங்கி நித்திய மகிமையான பாதையிலே பயணித்து வருகின்றோம். அது ஆண்டவர் செய்த மகாபெரிய ஒரு இரக்கம். அவருடைய அன்பு விலை மதிப்பற்ற பேரன்பு, அதை நாம் உணர்ந்து நன்றி சொல்லுவோம். அதே போல நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கட்டப்படுவது அவருடைய சுத்த கிருபையே. அதே போல பல தருணங்களிலே இடித்து போட்ட வாழ்வு, நிர்பந்தமாக அளிக்கப்பட்ட வாழ்வுகள் கூட நிலைகுலைந்து நிற்கின்ற பொழுது பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கடவுள் தேற்றி மக்களை கட்டி வருகின்றார். வாழ்க்கையிலே மக்களுடைய ஞான வளர்ச்சிக்காக தந்த கல்வியிலே கடவுள் இரக்கம் தருகின்றார். குடும்ப உறவிலே உறுதியடை செய்து புதிய உறவுகள் துளிர்ப்பதற்கான வாய்ப்புகளை தருகின்றார்.
பிள்ளைகள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் தருணங்களை தருகின்றார். உலகத்திலே பல தடைகள் வந்தாலும் வேலைகள் குறைவு வந்தாலும் கடவுள் காலாகாலங்களிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கு மகிமையான வேலைகள் உயர்வுகள் நன்மைகள் புத்திர வாக்கியங்கள் இவைகளெல்லாம் ஆண்டவருடைய அருள் கொடைகள் என்பதை நாம் உணருவோம். இனிமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சுகபலன் பலனிழந்து நிற்கின்ற மக்களெல்லாம் ஆண்டவரே என்னை பலப்படுத்துமையா என்று முதியவர்கள் பிள்ளைகள் பெற்றோர் வாலிபர்கள் கதறுகின்றார்கள். கடவுள் இரக்கத்தோடு நன்மை செய்கின்றவராக இருக்கின்றார். இயற்கையினுடைய அனுகூலங்கள் திருச்சபை பல அமைப்புகள் பல கல்வி ஸ்தாபனங்கள் மருத்துவ நிறுவனங்கள் இன்னுமாக பல தொண்டு நிறுவனங்கள் இவைகளெல்லாம் கடவுள் தந்த அருள்கடைகள். இவைகளுக்காக நான் நன்றி சொல்ல வேண்டுமா? இப்படி எத்தனை எத்தனையோ நன்மைகளை ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு செய்து வருகின்றார். இனிமேலும் நம்மை நினைவு கூறுகின்றவர் அவர் ஒருவரே. இன்னுமாக நித்திய மகிமையை அவர் பாக்கியமாக அவருடைய தியாகத்தினால் நமக்கு தந்திருக்கின்றார். அதையும் நாம் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றியை காணிக்கையாக்கும் வண்ணமாக நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா என்ற பக்தனுடைய கவியோடு இணைத்து முழு மனதோடு நன்றியை காணிக்கையாக்குவோம். கடவுளுக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து நாம் கடவுள் கற்றுத்தந்த ஜபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகளுக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். அமர்வோம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூய மத்தேயு எழுதின செய்தி பாகம் 25:14-30 முடியே படிக்க கேளுங்கள். தூய மத்தேயு 25:14-30 முடிய அன்றியும் பரலோக ராஜ்யம் தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவரும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்,
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரயத்திரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்பவைகளே. செய்திக்கு ஆயத்தமாக நாம் இணைந்து ஆராதனை பாடல் புஸ்தகத்திலே 159வது பாடலை இணைந்து பாடுவோம். பாடல் எண் 159. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல என்ற பாடலை இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதலும் மகிழ்ச்சியுமான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அருள் கொடையாக கடவுள் தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி படைக்கிறோம். கடவுளே, 2020 ஆண்டினுடைய மாதத்தின் முதல் ஓய்வு நாள் காலை வேளையிலே ஆயத்தமாகிறோம். பேசுகிற அடியேனை செல்வினத்திலே மறைத்துக் கொள்ளும் இறை வார்த்தைகளை காணொலி வழியாக கேட்கின்ற இறை மக்கள் அதன்படி வாழவும் முழுமையாக தங்களுடைய வாழ்வை ஒப்படைக்கும் அருள் தாரும். உலகெங்கும் கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் விடுதலையை கண்டுகொள்வதற்கு ஆண்டவரே நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைமகன் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். கடவுளின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தையே அச்சுறுத்தி வருகின்ற கொரோனா வைரஸ் மூலமாக அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நம்முடைய மாநிலத்திலே ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறபடியினாலே ஆலயத்திலே நாம் கூடி ஆண்டவரை ஆராதிக்க இயலாத நிலைகளிலும் காணொலி வழியாக தொழுகையிலே நாம் பங்கேற்க கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். மிக விரைவிலே இந்த நோய் தொற்றிலிருந்து நாம் விடுதலை பெறவும் அனைத்து ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆலயத்திலே நாம் கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கான சூழ்நிலைகள் நமக்கு ஆண்டவர் தர நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த காணொலி வழியாக இத்தொழுகையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவருக்கும் மத்திகோடு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்விலே கடவுள் நிகழ் மாதத்தின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவாராக. குறிப்பாக இந்த ஞாயிறு நம்முடைய மாநிலத்திலே ஊரடங்கிற்குள் ஒரு ஊரடங்கு என்ற நிலையில் நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். பலவிதமான கட்டுப்பாடுகளோடு வாழ வேண்டிய நிர்பந்தமான நிலையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சூழலில் நாம் கட்டுப்பாடுகளோடும் பொறுப்போடு நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த நாளின் சிந்தனை பொருள் பொறுப்பாண்மை என்ற பொருளை நாம் சிந்தனைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். பொறுப்பாண்மை, அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, திருமறை பாடமாக நாம் படித்து கேட்ட மத்தேயு என்பவர்களை நற்செய்தி நூல் 25:21 வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். பொறுப்பாண்மை என்ற சொல்லானது திருமறையிலே இடம்பெறவில்லை. ஆனால் இந்த பொறுப்பாண்மை என்ற சொல்லிற்கு ஆங்கிலத்திலே ஸ்டுவர்ட்ஷிப் என்று சொல்வார்கள். கிரேக்க மொழியிலே ஒய்கோனோமோஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையினுடைய பொருள் வீட்டை ஆளுகிறவர் அல்லது பொறுப்பாளர். பொறுப்பாளர் வீட்டை ஆளுகிறவர், ஆனால் வீட்டின் உரிமையாளர் அல்ல. உரிமையாளர் இன்னொருவர் இருக்கிறார். இவர் ஆளுகிறவர், பொறுப்புகளை கவனிக்கிறவர், வீட்டு காரியங்களை கவனிக்க நிர்வகிக்க நம்பிக்கையான அடிமைகள் கடந்த காலங்களிலே நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அதனுடைய ஓனர்
இன்னொருவர் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு எலியேசர், போத்திப்பாருக்கு யோசேப்பு, ஆளுகிறவர்கள் வீட்டை ஆளுகிறவர்களாக பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் உரிமையாளர்கள் அல்ல, அதிபதிகள் அல்ல. அனைத்தையும் அவர்களுக்கு ஆள முடியும், நிர்வகிக்க முடியும், ஆனால் உரிமை கோர முடியாது. யோசேப்பிற்கு அனைத்து பொறுப்புகளும் தரப்பட்டன, அதிகாரங்களும் தரப்பட்டன. ஆனால் யோசேப்பு எகிப்துக்கு சொந்தக்காரரோ உரிமையாளரோ அல்ல என்பதை நாம் அறிகின்றோம். சங்கீதம் 24:1 நாம் படிக்கும் போது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த உலகம், உலகத்தின் மக்கள் அனைத்தும் ஆண்டவருக்குத்தான் சொந்தம். ஆண்டவர்தான் உரிமையாளர் என்பதை நாம் அறிகிறோம். த ஓனர். ஆதியாம் 2:15 தம்முடைய சாயலாக மனுமக்களை படைத்த கடவுள் மனிதனை பண்படுத்த பாதுகாக்க ஏதேன் தோட்டத்திலே வைத்தார் என நாம் அறிகின்றோம். ஆக பண்படுத்தலாம், பாதுகாக்கலாம், கடமைகளை நிறைவேற்றலாம், ஆனால் அதற்கு நாம் உரிமை கோர முடியாது. பொறுப்போடு நாம் செயல்பட வேண்டும். இன்று கடவுள் நம்மையும் பல நிலைகளிலே வைத்திருக்கிறார். இந்த உலகிலே மகனாக இருக்கிறோம், மகளாக இருக்கிறோம், தந்தையாக, தாயாக, தாத்தாவாக, பாட்டியாக, பணிகளில் நாம் சொல்லும்போது ஆசிரியராக, அரசு ஊழியர்களாக, கூலி வேலை செய்கிற மக்களாக, பிசினஸ் செய்கிற மக்களாக, ஊழியம் செய்கின்ற மக்களாக, திருச்சபையின் திருப்பணி நாம் சொல்லும்போது பொறுப்பாளர்களாக, ஆலய பணியாளர்களாக, கிளைச்சங்க பொறுப்பாளர்களாக, பல நிலைகளிலே நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே வைக்கப்பட்டிருக்கிற நாம் அதை பொறுப்போடு நாம் செயல்படுத்த வேண்டும், பொறுப்போடு நாம் செயல்பட வேண்டும். எல்லாவற்றையும் நாம் பொறுப்போடு நிர்வகிக்க வேண்டும். ஆனால் எதிலும் நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, அதற்குரிய உரிமை நமக்கு இல்லை. ஆனால் நாம் செயல்படலாம், அனைத்து காரியங்களையும் நாம் நிர்வகித்துக் கொள்ளலாம், கவனித்துக் கொள்ளலாம். அந்த நிலையிலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் படித்து கேட்ட திருமறை பகுதியிலே இயேசுநாதர் சொன்ன ஒரு ஓமையை நாம் அங்கு படிக்கிறோம். இதை தாளந்து ஓமை என்று அழகாக பெயரிட்டு அழைப்பார்கள். இறையரசை குறித்த உண்மைகளை இயேசுநாதர் ஓமையின் மூலமாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இங்கு புறதேசத்திற்கு பயணம் செய்கிற ஒரு எஜமான் தன் பணியாளை அழைத்து ஆஸ்திகளை அந்த பணியாளத்திலே ஒப்பு கொடுத்து செல்லுகின்றான். பொறுப்போடு கவனிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பணியாளை அழைத்து ஆஸ்திகளை எல்லாம் அவன் ஒப்புக் கொடுத்தான் என நாம் அறிகின்றோம். அவன் திரும்பி வருகிறான். வருகின்ற போது கணக்கு கேட்கிறான். அதைத்தான் நாம் இந்த பொறுப்பான்மையிலே பார்க்கிறோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற கடமைகளிலே பணிகளை நாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். அந்த எஜமான் பணியாளத்திலே கணக்கு கேட்கிறான். உங்களிடத்தில் இத்தகைய தாளந்துகளை எல்லாம் தந்தேன், அதற்குரிய கணக்கை ஒப்புவியுங்கள் என்று கேட்கின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பணிகள், பொறுப்புகள் ஏராளம். பல்வேறு நிலைகளிலே நமக்கு பொறுப்புகள் இருக்கின்றன, பணிகள் இருக்கின்றன. இவற்றை நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற உண்மையை இந்த பொறுப்பான்மை என்ற நிலையிலே நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது.
மூன்று உண்மைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த தாளந்து உண்மையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மை உழைப்பு. மத்தேயு 25 அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 5, 2, 1 என்ற வித்தியாசமான நிலைகளில்தான் பணியாடத்திலே ஒப்படைக்கப்பட்டதை நாம் அறிகின்றோம். ஆனால் 5, 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவர்கள் கடினமாக உழைத்தார்கள். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் உழைக்கவில்லை என்பதை நாம் அறிகின்றோம். அவன் அந்த தாளந்தை புதைத்து வைத்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் உழைத்து வாழ அழைக்கப்படுகின்றோம். பிறர் உழைப்பிலே நாம் வாழக்கூடாது. நீதிமொழிகள் 6:6-11 முடிகளை நாம் படிக்கின்ற போது, சாலமன் ஞானி உழைப்பினுடைய மேன்மைகளை சொல்வதற்காக எறும்பை அங்கு பொருளாக பயன்படுத்துகின்றார். எறும்பானது உழைக்கிறது, மழைக்காலத்திற்குரியவற்றை எல்லாவற்றையும் கோடை காலத்திலே சம்பாதித்தது என்று அழகாக எறும்பை கோடிட்டு காட்டுகிறார். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மக்களுக்கு ஒரு எறும்பின் வழிகள் அது எப்படி இருக்கிறது, அதன் வழி அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாலமன் ஞானி இங்கு அழகாக சொல்லுகிறார். எறும்பானது கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்திலே தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. ஆக நாமும் கடினமாக உழைக்க வேண்டும். 5, 2 தாளந்துகளை பெற்றவர்களெல்லாம் உழைத்தார்கள், சம்பாதித்தார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். ஆண்டவர் பல்வேறு நிலைகளில் நாம் வைத்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய மாநிலத்திலே, நம்முடைய நாட்டிலே ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டு 100 நாட்கள் தாண்டிவிட்டன. இந்த நாட்களில் அநேக நிலைகளில் நாம் முடங்கி கிடக்கின்றோம். பணிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பணிகள் நடைபெறவில்லை. இந்த நிலையிலே முடக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுள் நமக்கு வாய்ப்பினை தருகின்ற போது அந்த வாய்ப்பினை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் உதாசீனம் நாம் செய்யக்கூடாது. சோம்பேறிகளாக நாம் இருக்கக்கூடாது. இது என்னுடைய கடமை அல்ல என்று சொல்லி நாம் தட்டி கழிக்க முடியாது. ஆக வாய்ப்புகள் வருகின்ற போது அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆலயம் திறந்திருந்த நாட்களில் எல்லாம் மக்கள் ஆலயத்தில் வருவதற்கு மனமில்லை. ஆனால் இன்று வழிபாடுகள் நடைபெறுவதற்கு தடைகள் இருக்கிற போது ஆலயத்தில் வருவதற்கு நாம் விரும்புகின்றோம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆகவே பணிகளாக இருந்தாலும் சரிதான், பொறுப்புகளாக இருந்தாலும் சரிதான், நமக்கு தரப்படுகின்ற பணிகளிலே பொறுப்புகளிலே நாம் உண்மையோடு உழைக்க வேண்டும். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலம் ஒருபோதுமே நில்லாது. காலம் கடந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆகவே எல்லா நிலைகளில் நாம் உழைக்க வேண்டும். உழைக்காமல் சோம்பேறிகளாக நாம் இருக்கவே கூடாது. 5, 2 தாளந்துகளை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் உழைத்தார்கள். நாமும் உழைத்து வாழ அழைக்கப்படுகின்றோம். பொறுப்புகளை கடவுளுக்கு பிரியமாக நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். 2வதாக
உண்மையோடு செயல்பட்டார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். 5-2 தாளந்துகளை பெற்றுக்கொண்டவர்களெல்லாம் உண்மையோடு உழைத்தார்கள் என்று எஜமான் சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்க முடிகின்றது. மத்தேயு 25 அதிகாரம் 21 மற்றும் 23 ஆகிய வசனங்களுடைய முதற் பகுதியை நாம் படிக்கின்ற போது இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், 23 வசனத்தின் முதற் பகுதியில் அதை சொல்லப்படுகிறது. நல்லது, உத்தமம், உண்மையுமுள்ள ஊழியக்காரணி, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய். 5-2 தாரந்துகளை பெற்றுக்கொண்டவர்கள் உண்மையோடு உழைத்தார். எஜமான் சொன்ன காரியத்தின் அடிப்படையிலே உண்மையோடு செயல்பட்டார்கள். அவர்கள் உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரர்களாக மாறிவிட்டார்கள். கொஞ்சத்திலே உண்மை, உத்தம நடக்கை உள்ளவர்கள் இறை இல்லத்தில் தங்கியிருப்பார்கள் என்று சங்கீதம் 15 நாம் படிக்கின்றோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பொறுப்புகளிலே பணிகளை எல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும். மக்களை பிரியப்படுத்துகிற மக்களாக அல்ல, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். மக்கள் நேரடியாக நம்மை பார்ப்பார்கள். மக்களை திருப்திப்படுத்துவது என்பது எளிதான ஒன்றுதான். ஆனால் ஆண்டவர் உள்ளம் திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிகிறவர், நம்முடைய வழிகளை எல்லாம் அறிகிறவர். ஆகவே எல்லா நிலைகளிலும் நாம் உண்மையோடு செயல்பட வேண்டும். எத்தகைய பொறுப்பாக இருந்தாலும் சரிதான், சில வேளைகளிலே அது உயர்வான பொறுப்பாக இருக்கலாம், சற்று குறைவான பொறுப்பாக இருக்கலாம். உயர்வான பணியாக இருக்கலாம், சற்று குறைவான பணியாக இருக்கலாம். ஆலய பணிகள், சமூக பணிகள், அரசு பணிகள், எந்த பணிகளாக இருந்தாலும், எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் உண்மையோடு நாம் செயல்படுத்தவே அழைக்கப்படுகின்றோம். 5-2 தாரணைகளை பெற்றுக்கொண்டவர்கள் உண்மையோடு உழைத்தார்கள். ஆக உழைத்தார்கள், உண்மையோடு உழைத்தார்கள், அது மூலமாக உயர்வை பெற்றுக்கொண்டார்கள், உயர்வை பெற்றுக்கொண்டார்கள். மத்தேயு 25-21 பிற்பகுதி 23 ஆகிய வசனம் நாம் அதை படிக்கின்றோம். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. 23 வசனத்திலும் நாம் அதை படிக்கின்றோம். 5-2 தாரந்தை பெற்றுக்கொண்டவர்களெல்லாம் உண்மையோடு உழைத்ததன் அடிப்படையிலே உயர்நிலைகளிலே பெற்றுக்கொள்கிறார்கள், அதிகாரிகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், அந்த எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். எஜமான் அவர்களை பாராட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பணிகளிலும் நம்முடைய வாழ்விலும் உண்மையோடு நாம் உழைக்கிற போது உயர்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சில வேளைகளில் அதிலே பாடுகள் ஏற்படலாம், துன்பங்கள் ஏற்படலாம், தடைகள் வரலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் நாம் தாண்டி செயல்படுத்துகிற போது வாழ்க்கையிலே உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையோடு உழைத்த 5-2 தாரந்தை பெற்றுக்கொண்டவர்களெல்லாம் உயர்வை பெற்றுக்கொண்டார்கள், உயர் அதிகாரிகளாக உயர்த்தப்பட்டார்கள். ஆனால் ஒரு தாரந்தை வாங்கினவனோ அதை நிலத்தில் புதைத்து வைத்தான், அவன் புறம்பான ஈருளிலே தள்ளப்பட்டான் என்பதை நாம் அறிகின்றோம். அவன் உழைக்கவில்லை, உண்மையோடு செயல்படவில்லை, தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் தட்டி கழிக்கின்றான். கணக்கு கேட்கப்பட்ட போது நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமானே கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் என்று சொல்லி
அந்த தாளந்தை கொடுத்தவனே குறை சொல்லுகிறான், எஜமானையே அவன் குறை சொல்லுகிறான். ஆகையால் அவன் பயந்து போனதாக குறிப்பிடுகிறான். அன்பான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம்மை பல்வேறு நிலைகளிலே வைத்திருக்கிறார். திருச்சபையிலே பல பொறுப்புகளை தந்திருக்கிறார். உலகிலே பல பணிகளை நமக்கு தந்து நம்மை கொண்டு செயல்படுத்தி வருகிறார். அவற்றில் நாம் உண்மையோடு நாம் உழைக்கிற போது, உண்மையோடு நாம் செயல்படுகிற போது கடவுள் நிச்சயமாக உயர்வுகளை தருவார். இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களின் பயணங்களை நாம் தொடர்வோம். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை வார்த்தைகளை கேட்ட நாம் யாவரும் இணைந்து நிசியா பற்றுதி அறிக்கை நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். பாமாலையிலே பின்பகுதியிலே 11வது பக்கம் நிசியா பற்றுதி அறிக்கை. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கனிமிழாத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தி புலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலு வாசத்திலே வீற்றிருக்கிறார். உயிர்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரில் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரோடும் கூட தொழுது சோஸ்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியரையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான் அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் அருமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தொழுகை நிறைவுக்காக நாம் யாவரும் இணைந்து பாமாலையிலே 385வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 385. ஆண்டவரின் நாமமதை இன்று போற்றுவேன், அவர் ஆளுகை நீதி அன்பின் வழி சாற்றுவேன் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். போற்றுவேன் அவரால்
ஆண்டவர் தந்த இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவருடைய ஆலயத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க இயலாத நிலைகள் இருந்ததை நாங்கள் அறிகிறோம். கடவுளே, ஊரடங்குக்குள் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டபடியினாலே கட்டுப்பாடுகளோடு இல்லங்களில் இருக்க வேண்டிய நிர்பந்தமான நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் இல்லங்களிலே அமர்ந்து காணொலி வழியாக ஆண்டவரே தொழுகையிலே நாங்கள் பங்கேற்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் பல பொறுப்புகளை தந்திருக்கிறீர், பல பணிகளை எங்களை நியமித்திருக்கிறீர். ஆண்டவர் தந்த பணிகளிலே, தந்திருக்கின்ற பொறுப்புகளிலே உண்மையோடு நாங்கள் விளைக்கவும் அதன் மூலமாக உயர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பெரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். பணிகளை பொறுப்புகளை எல்லாம் உதாசீனம் செய்யாதபடி கடவுளுக்கு பிரியமாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே நீர் துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்கள் திருச்சபையின் அனைத்து மக்களோடும் உம்முடைய கிருபை தங்கட்டும். சொந்த இடங்களிலே வாழுகிறவர்கள், வெளிநாடுகளிலே வாழுகிறவர்கள் எல்லாரோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். உலகிலுள்ள அனைத்து மக்களுக்காக மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் விடுதலையை தர வேண்டும் என்று மன்றாடுகிற சுவாமி, உயிரிழந்த மக்கள், அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த குடும்பங்களிலே ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையினை ஆண்டவரே நீர் தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் திறக்கப்படவில் தாரும். இந்த நாட்களிலே கிராம பஞ்சாயத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ ஆலயங்கள் திறக்கப்படலாம், ஆறுதல் நடைபெறலாம் என்று சொல்லப்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமைகள் திறக்கப்படுவதற்கு வாய்ப்பற்ற நிலையில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். சாமி, கடவுள் கிருபையாக இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடவுளே, எங்கள் பகுதியில் உள்ள ஆலயங்களும் மிக விரைவில் திறக்கப்படுவதற்கும் ஆலயத்திலே நாங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் தாரும். கல்வி நிலையங்களும் திறக்கப்பட்ட சுவாமி, 2020-21 கல்வியாண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. என்று பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கும் என்று சொல்லி பிள்ளைகள் ஆவலோடு இருக்கிறார்கள், பெற்றோரும் எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார்கள். கடவுளே, நீர்க்குருவையாக இறங்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஒரு முழுமையான விடுதலையை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். சுவாமி, கல்வி பாதிக்கப்படாதபடி ஆண்டவர் காக்க நாங்கள் செபிக்கிறோம். உலகிலுள்ள அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தலைவர்களோடும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும். இந்த நாள் காணொலி வழியாக தொழுகையில் பங்கேற்று அனைத்து இறை மக்களையும் ஆசீர்வதியும். தொழுகையில் ஏற்பட எல்லா குறைகளையும் தயவாக மன்னியும். தெய்வீக சமாதானம் அனைவரோடும் தங்கியிருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் திருப்பேரிலே கேட்கிறோம் ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசிரியத்து உங்களை காக்கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானங்களை இடக்கடவர். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவின் அடைக்கியமும் உங்கள் அனைவரோடும் உலக மக்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்குவதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உதாவியோடு இருப்பாராக, சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.